வணக்கம் நண்பர்களே. மனிதன் வந்து பஞ்சபூதத்துல நிலம், நீர், காற்று, ஆகாயம் இதெல்லாம் என்னைக்கு வந்து அவனோட கண்ட்ரோல், அதாவது அவனோட இதுக்கு கொண்டு வந்தானோ அன்னையில இருந்தா நாகரிகம் மாறிச்சு. இன்னை பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு நீர் வந்து எப்படி மனிதன் வந்து ஒரு இடத்துல இருந்து நீருக்கு மேல நீரை கொண்டு வந்தான் அப்படின்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம சிதம்பரத்துல இருந்து 16 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள கோப்பாடி அப்படின்ற ஒரு பிரிட்ஜை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும், வாங்க பார்க்கலாம். இப்ப நம்ம வந்து அந்த கோப்பாடி பிரிட்ஜை தான் பார்க்க போறோம், வாங்க நம்ம போய் பார்க்கலாம். எவ்வளவு அழகா இருக்கு அந்த இடம், இதோட சூப்பரா இருக்கும் அந்த பிரிட்ஜு, நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. நான் சொன்ன கோப்பாடி பாலம், இந்த பாலம் சிதம்பரத்துல இருந்து காட்டுமன்னார்குடி செல்ற வழியில கோப்பாடின்ற ஒரு கிராமம் இருக்கு, அங்கதான் இந்த பாலத்தை கட்டியிருக்காங்க. இந்த பாலம் தான் தமிழ்நாட்டிலே தண்ணீர் எடுத்து செல்வதற்காக முதன் முதல்ல கட்டப்பட்ட பாலம். இந்த பாலத்தோட சிறப்பு, ஒரு டனல் கீழே தண்ணி போயிட்டு இருக்கும், அதுக்கு மேல வந்து வாகனம் போகும். தமிழ்நாட்டிலே தண்ணீரும் வாகனமும் ஒரே இடத்துல போற பாலம் இது மட்டும்தான். நண்பர்களே, நம்ம இப்போ வந்து அந்த கோப்பாடு பிரிட்ஜுக்கு வந்துட்டோம். இந்த பிரிட்ஜை நான் முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன், இந்த பிரிட்ஜை 1896 சர் ஆர்தர் கார்ட்டரால் கட்டப்பட்ட பிரிட்ஜி. 124 வருஷமா ஒரு சின்ன மெயின்டெனன்ஸ் கூட இல்லாம நீர் தொடர்ச்சியா ஓடிட்டு இருக்க ஒரு பிரிட்ஜை தான் பார்க்க போறோம். பல சுவாரஸ்யங்கள் இருக்கு, நம்ம அந்த பிரிட்ஜு கிட்ட போயிட்டு அதை பத்தி நம்ம விவரமா பார்க்கலாம், வாங்க. நீர் வந்து பாத்தீங்கன்னா வேகமா ஓடிட்டு இருக்கிறத பாக்கலாம். எவ்வளவு வருஷமா, கிட்டத்தட்ட 126 வருஷமா இந்த நீர் இந்த வழியில பாதையில வந்துட்டே இருக்கு. இதுல நிறைய சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. இந்த பக்கத்துல பாக்கிறது வந்து 15 அடி, இந்த பக்கத்துல பாக்கிறது 15 அடி, ஆக மொத்தம் 30 அடி. இந்த 15 அடியில தண்ணி வருதா, மேல இருக்க 15 அடியில வாகனம் போயிட்டு இருக்கு. இது என்னடா சுவாரஸ்யம், இதுல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி போயிட்டு இருக்கு, மேல வந்து ரோடு இருக்கு, இப்படி தானே சொல்றீங்க? இதுக்குள்ளாரையும் ஒரு பிரிட்ஜ் இருக்கு, அதாவது இதுக்குள்ளாரையிலையும் இதே மாதிரி சம பாகத்துல வந்து தண்ணி போயிட்டு இருக்கு. இது வந்து ஒரு அதிசயம் தான். இதை நம்ம தொட்டி பாலம் சொல்லுவோம். நம்ம தொட்டி பாலம்னா என்ன அப்படின்றத வந்து நம்ம விவரமா பார்க்கலாம். தொட்டி பாலம்ன்றது என்னன்னா, ஒரு இடத்துல வந்து ஆறு வந்து ஓடிட்டு இருக்கும், அதுக்கு குறுக்க வந்து தண்ணீர் எடுத்துட்டு போறதுக்காக தொட்டி மாதிரி ஒரு அமைப்பு செய்து அந்த வந்து தண்ணியை ஆத்துக்கு குறுக்கில் வந்து எடுத்துட்டு போவாங்க. இதுக்கு வந்து சரியான உதாரணம் மாத்தூர் தொட்டி பாலம். மாத்தூர் தொட்டி பாலம் குமரி மாவட்டத்தில் காமராஜர் ஐயாவால் 1969 பரளி ஆற்றுக்கு குறுக்கில் வந்து கட்டினாங்க. இதோட சிறப்பு என்னென்னா, இது ரெண்டு மலைக்கு நடுவுலையும் கட்டியிருக்காங்க. தமிழ்நாட்டிலே புகழ்வாய்ந்த தொட்டி பாலம் மாத்தூர் தொட்டி பாலம் தான். இந்த பாலம் கட்டப்பட்ட ஆண்டு 1899. ஆனால் இந்த பாலத்துக்காக கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணதெல்லாம் 1896 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால் நம்ம வீடியோவில் வந்து இதை நம்ம 124 வருஷம் அப்படின்னு பெருமை சேர்க்க தேவை சொல்லிக்கோ. ஆனால் கண்டுபிடிச்சது, இது கட்டி முடிச்சதுலேருந்து 121 வருஷம் தான். இந்த பாலத்தை எதை வச்சு கட்டியிருப்பாங்க, செங்கல் சுண்ணாம்பு இது மட்டும்தாங்க வச்சு கட்டியிருக்காங்க. இங்கே பெரிய இரும்பு ராடோ மற்றபடி சிமெண்ட்டோ எதுவுமே கிடையாது. 121 வருஷமா எவ்வளோ அழகா இருக்கு. என்னதான் சார் ஆர்தர் கார்ட்டர் கட்டியிருந்தாலும் நம்ம தமிழ் நிலத்தை சேர்ந்த மக்கள் தான் வந்து கட்டினாங்க. இது தமிழர்களுக்கு ஒரு பெருமை சேர்க்கறதே வச்சுக்கலாம். எனக்கு பின்னாடி தூரத்துல தெரிந்து பாருங்க, அந்த நதி வந்து மேற்குல இருந்து கிழக்குக்கு போற பழைய கொள்ளிடம், இது போய் கடல்ல கலக்குது. இந்த பக்கம் பாருங்க, இது வடக்கை நோக்கி போகுது. அப்ப இது வடக்கை நோக்கி போகும்போது வடக்கு ராஜன் கால்வாயின் பேர் இதுக்கு. இப்ப ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நீர் அந்த பக்கம் போயிட்டு இருக்கு, இந்த பக்கம் நீர் வந்ததுன்னா அதோட விசையில இந்த சைடு இது கடல்ல கலந்துரும். அப்ப ஒரு பாலம் மாதிரி கட்டி நமக்கு தண்ணி கீழே போயிட்டு இருக்கு, அதுக்கு மேல தண்ணி கொண்டு வராங்க. இதுதான் தொட்டி பாலம், அதாவது ஒரு தொட்டி மாதிரி அமைச்சு கீழே போற நதியில நதிக்கு மேல ஒரு தொட்டி அமைச்சு அங்கிருந்து தண்ணி கொண்டு வர அமைப்பு தான் இது. தொட்டில் பாலம் தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல இருக்குங்க. கல்லணை வாய்க்கால் பட்டுக்கோட்டை பகுதியிலையும் வந்து தொட்டில் பாலத்தை வந்து நிறைய பார்க்கலாம். இப்போ தெற்குல இருந்து வடக்கு போற வடக்கு ராஜன் கால்வாய், கிழக்குல இருந்து மேற்குக்கு போற பழைய கொள்ளிடம், எவ்வளவு ஒரு அழகா இருக்கு பாருங்க.
இது யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. இந்த பக்கமும் நீர் ஓடுது, இந்த பக்கமும் நீர் ஓடுது. அப்படியே ஒரு கிராஸ் மாதிரி அமைப்பு இருக்கு. அந்த கிராஸ் அமைப்பு நடுவில் நான் நின்றுட்டு இருக்கேன். இந்த பாலத்தில் நடக்கிறதே வந்து ஒரு தனி ஒரு சுகமாக தான் இருக்கு. பாலம் நல்லா அகலமாக தான் நடக்கிறதுக்கு, ஆனால் பாதுகாப்பாக இருக்கணும். இங்கே நிறைய டைமில் முதலை இருக்கலாம். இந்த தொட்டில் பாலத்தை கட்டினவர் வந்து சர் ஆர்தர் கார்ட்டர். இவர் கட்டின சிறப்பான இடங்கள்லாம் வேறு என்னென்னா, முக்கம்பூவில் மேல் அணையை கட்டியிருக்காரு, அணக்கரையில் வந்து கீழ் அணையை கட்டியிருக்காரு, ஆந்திராவில் கோதாவரியில் வந்து பல அணைகளை வந்து கட்டியிருக்காரு. இன்றைக்கும் நம்ம ஆந்திராவில் கோதாவரி மாவட்டத்தில் போனால் இவரோட சிலையை நம்ம வந்து பார்க்கலாம். இந்த தொட்டில் பாலம் மட்டும் இல்லைன்னா, வீராணத்துலேருந்து வர உபரி நீர் வந்து கொள்ளிடத்தில் வந்து கலந்து அப்படியே நேராக கடலுக்கு போயிடும். உங்களுக்கு நான் வந்து மேப்ல காட்டுறேன், ரெண்டு கொள்ளிட மாறு போகுது. ரெண்டு கொள்ளிட மாறுத்துக்கு நடுவுல இந்த பிரிட்ஜ் கட்டியிருக்காங்க. இந்த பிரிட்ஜை வந்து ரெண்டு அமைப்பா கட்டியிருக்காங்க. அந்த பகுதியில் ஒரு பிரிட்ஜ், இந்த பகுதியில் ஒரு பிரிட்ஜ். அதாவது இந்த பகுதியில் ஒரு பிரிட்ஜ் கட்டியிருக்காங்க, அதே மாதிரி இந்த பகுதியில் ஒரு பிரிட்ஜ் கட்டியிருக்காங்க. நடுப்பகுதியில் இயற்கையாகவே தண்ணி வர மாதிரி அதோட வேகத்தை குறைச்சிருக்காங்க. அப்போ அந்த பிரிட்ஜிலேருந்து வர தண்ணி இந்த இடத்துல போயிட்டு கொஞ்சம் பா மாதிரி வளைஞ்சி அதோட வேகத்தை குறைச்சி அடுத்த பிரிட்ஜுக்கு போகுது. இது வந்து இயற்கையாக அமைஞ்ச ஒரு டெக்னிக். ரெண்டு கொள்ளிடமாத்துக்கு நடுவில் ஒரு பாலம், அதாவது கோப்பாடு பிரிட்ஜ். சார் ஆர்தர் கட்டினது இது. கோப்பாடு பிரிட்ஜுன்றது ரெண்டு பிரிட்ஜ் இருக்குது, அதாவது ரெண்டு ஆறு இந்த இடத்துல ஓடுது. ரெண்டு ஆற்றுக்கு நடுவிலையும் ஒரு ஒரு பிரிட்ஜ் கட்டியிருக்காங்க. அதுக்கு நடுவில் வந்து ஒரு தீவு மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது, அங்கே நிறைய மரங்கள்லாம் இருக்குது. இந்த கோப்பாடுக்கும் காவேரி தண்ணி வருதுன்னா உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க, காவேரியிலேருந்து தண்ணி வந்து அது நேராக கல்லணை வழியாக கொள்ளிடத்துக்கு வருது. கொள்ளிடத்துலேருந்து அணக்கரையில் வருது. அணக்கரையில் வந்து தேக்கப்பட்டு அப்புறம் வீராணம் ஏரிக்கு வந்து திறந்து விடப்படுது. வீராணத்துலேருந்து வர உபரி நீர் வந்து வடக்கு ராஜன் கால்வாய் வழியாக தான் இந்த கோப்பாடு பிரிட்ஜுக்கு வருது. இந்த கோப்பாடு பிரிட்ஜிலேருந்து சிதம்பரத்துக்கு போயிட்டு குடிநீர் தேவை மற்றும் விவசாயத்துக்கு வந்து பயன்படுது. இப்போ நம்ம வீடியோவில் பார்க்குறது ரெண்டாவது ஆற்றுக்கு மேலே இருக்கிற ரெண்டாவது கோப்பாடு பிரிட்ஜ். தெற்குலேருந்து வடக்கு நோக்கி வடக்கு ராஜன் கால்வாய் போகுது. அந்த பகுதியில் வந்து பழைய கொள்ளிடம் வந்து போகுது. இப்போ நடுவில் ஏதாவது ஒரு ஆபத்தான நிலை, எமர்ஜென்சி, இல்லை வந்து அந்த பகுதியில் வந்து உபரி நீரை விடணும்னா இங்கே வந்து ஒரு தடுப்பணை கட்டியிருக்காங்க பாருங்க. இது பழைய காலத்து தடுப்பணை. எவ்வளோ ஒரு அறிவியல் பூர்வமாக வந்து செஞ்சுருக்காங்க. ஏதாவது ஆபத்து வந்தாலும் அதை வந்து எதிர்கொள்கிற வகையில் தான் இந்த பிரிட்ஜை வந்து 124 வருஷத்துக்கு முன்னாடி கட்டிட்டாங்க. இப்போ நம்ம பார்க்கறது வந்து அந்த கதவணையிலிருந்து நீர் வந்து கசிஞ்சு இந்த கொள்ளிடம் ஆற்றுல போகிறத பார்க்குறோம். இது வந்து ஒரு இயற்கையாகவே சில நேரங்களில் வந்து தண்ணி வந்து கசிவு இருக்க தான் செய்யும். ஆனால் வந்து இப்போ நமக்கு கதவணையை திறக்கலை. வீடியோட தொடக்கத்தில் இந்த பாலத்துக்கு மேலே வாகனம் போகலான்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ வந்து எந்த வாகனத்தையும் இங்கே வந்து அனுமதிக்கிறது இல்லை. ஏன்னா இந்த பாலம் கட்டும்போது போன வாகனத்தோட இப்போ இருக்கிற வாகன எண்ணிக்கை அதிகமானதுனால பக்கத்தில் ஒரு பாலம் கட்டி அது மேலே தான் வந்து வாகனங்கள் வந்து இப்போ போயிட்டுருக்கு. வித்தியாசமான இந்த பாலத்தை பார்த்துருப்பீங்க. இந்த பாலம் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நமக்கு எடுத்து கொடுத்தவங்க செஞ்சி பசங்கன்ற யூடியூப் சேனலை சேர்ந்த ஒளிப்பதிவாளர் பிரகாஷ்.